Now question number 16, exercise 3.11 la question number 16. Romba periya question, adhanaala appadi just step by step potta. Let S be the question of the romba or easyana problem idu. S ingirathu satellite nodeya question. Ellame ore plane la irukku. Satellite, then earth station. Actually earth station appingirathu satellite uriya station. Nama satellite la launch pannirukkom illaya. லான்ச் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்டேஷன் வந்து எர்த் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் சீங் வந்து சென்டர் ஆஃப் த எர்த். தென் டிவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் டு சேட்டலைட் எல்லாமே நம்ம படம் வரையறப்ப நமக்கு புரியும். ஸோ எர்த் என்பது செயற்கை கோள், எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அந்த பூமியினுடைய நிலையை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எர்த். இந்த எர்த்தினுடைய சென்டர் வந்து சி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கிறது என்ன? எர்த் ஸ்டேஷன், செயற்கை கோள் நிலையம். பூமியில் உள்ள பூமி நிலையம் அப்படின்னா என்ன? பூமி நிலையம் கிடையாது, பூமியில் உள்ள செயற்கை கோள் நிலையம். இது வந்து பூமியினுடைய மேற்பரப்பு. நம்ம திங்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னா உள்ள போய் மார்க் பண்ணக்கூடாது இல்லையா? பூமியினுடைய மேற்பரப்பு சர்ஃபேஸ்ல தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இ இருந்து இதுதான் எர்த் ஸ்டேஷன். இதுல இருந்து சேட்டலைட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்? டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் 30 degrees பி த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். 30 degrees அப்படிங்கிறது அந்த ஏற்ற கோணம். எர்த் ஸ்டேஷன்ல இருந்து ஏற்ற கோணம், எப்பவுமே ஏற்ற கோணம் அப்படின்னா நம்மளுடைய ஐசைட்ல இருந்து நம்ம என்ன பொருளை பார்க்கணுமோ அந்த லைன் ஆஃப் சைட்டை வந்து ஜாயின் பண்ற இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்றோம். அப்ப உடனே இப்ப இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ண தோணுது நமக்கு. பட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும் எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல. இப்படி ஒரு ஹரிசாண்டல் பொசிஷன் வேணும். அப்ப இருந்தாதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ற, இது வந்து ஆங்கிள் ஆஃப் லைன் ஆஃப் சைட். திஸ் இஸ் கால்ட் லைன் ஆஃப் சைட். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னா இங்க நம்ம நிக்கிறோம். ஸோ நிக்கிற இடத்துலயும் அந்த ஆப்ஜெக்டையும் ஜாயின் பண்ணி அந்த கீழே அந்த ஹரிசாண்டல் பொசிஷனோட சேர்த்து போன கூட நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து மார்க் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் வந்து நம்ம மற்ற தொடுகோடு ஒரு டேஞ்சென்ஷியல் லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்ப வந்து இது வந்து நமக்கு 30 degrees மார்க் பண்ணிட்டோம். இந்த சம்ல 30 degrees வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா தான் கொடுத்துருக்கிறவரு சம்ல வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. தென் இது வந்து ரேடியஸ். ஏன்னா சென்டர்ல இருந்து அந்த சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணோம்னா அது என்ன வரும்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து ரேடியஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்னு எழுதி எழுதிடப்படுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கு கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இந்த சேட்டலைட்டையும் இந்த சென்டரையும் ஜாயின் பண்றது கேபிட்டல் ஆர். இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஆர்கோ அப்படிங்கிறது இஃப் த லைன் செக்மெண்ட் கனெக்டிங் எர்த் ஸ்டேஷன் அண்ட் சேட்டலைட் சப்ஸ்டன்ஸ். போன கிளாஸ்லயே சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த எர்த் ஆர்கோ. ஆர்கோங்கிற ஆங்கிள் வந்து இந்த இடத்துல சென்டர்ல மேக் பண்ணுது. அதாவது இந்த லைன் என்ன பண்ணுது அப்படியே இந்த இடத்துல ஆர்கோங்கிற ஆங்கிள் வந்து நமக்கு மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. படத்துல நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து சேட்டலைட்ல இருந்து எர்த் ஸ்டேஷன் வரைக்கும் வரக்கூடிய டிஸ்டன்ஸ். தென் இது வந்து சேட்டலைட் இருந்து சென்டர் வரைக்கும் வரக்கூடிய டிஸ்டன்ஸ். தென் திஸ் ஒன் ரேடியஸ் ஆஃப் த அந்த பூமியினுடைய ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், கொசைன் ஃபார்முலா. வி கால் திஸ் அடிச்சுட்டு போட்டுக்கலாம்.
Now, cosine formula. Cosine formula appadina suppose ipdi or triangle irukke appadina idu vandu a then b inge c appdi irukku inda angle c vandu question la kuduthirukku a ku opposite a irukku small a b ku opposite a irukku small b idu vandu small c inda angle vandu capital c appdi irukku appo cosine formula appadina inda small c irukku la இந்த ஸ்மால் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி தென் காஸ் சி திஸ் இஸ் நோன் ஃபார் கொசைன் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த ட்ரையாங்கிள் நேம் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ இங்கே நமக்கு டி ஸ்கொயர் ஏன்னா நமக்கு அதை ப்ரூஃப் பண்ணுறது இருக்கு தட்ஸ்வோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ஆங்கிள் ஆல்ஃபா இந்த இடத்துல இருக்கு இது அப்படியே இங்கே சப்டெண்டாக இருக்குல்ல இந்த ஆல்ஃபா இருக்கு ஸோ பிக்கு போகும் விஷயம் என்ன இருக்கு ஆர் ஸ்கொயர் தென் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் தென் டூ ஆர் ஆர் தென் காஸ் ஆல்ஃபா ஸோ டிவைட் பை டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் தான் டிவைட் பண்ணு அப்போ எனக்கு என்ன வரும் டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு தென் டி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஆர் பை டி ஸ்கொயர் இங்கே டி வரும் தென் காஸ் ஆஃப் ஃபார் இங்கே எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டூ ஆர் காஸ் ஆஃப் ஃபார் டி ஸ்கொயர் இல்லை ஆர் ஸ்கொயராக டிவைட் பண்ணுறேன் நாட் டி ஸ்கொயர் சாரி இங்கே ஆர் ஸ்கொயராக டிவைட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கேன் இங்க எல்லா இடத்துலயும் ஆர் ஸ்கொயர் அப்போ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் டூ ஒரு ஆர் வந்து கேன்சல் ஆயிடும் ஆர் பை ஆர் தென் காஸ் ஆல்ஃபா அப்போ இந்த இடத்துல இருக்கிற இங்க வந்து டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் மேல கொண்டு போயிரு ஸோ ஆர் ஸ்கொயர் பிராக்கெட் திஸ் ஒன் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் டூ ஆர் பை ஆர் இப்போ டேக்கிங் ரூட் ஆன் போத் சைட் ஸ்கொயர் எடுக்கிறப்போ என்ன வரும் இது வந்து டிஸ்டன்ஸ் அதனால பிளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் தேவையில்லை இது என்ன ஆயிரும் ரூட் எடுக்கிறப்போ இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும் தென் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் ஆஃப் ஸ்கொயர் பை ஆஃப் ஸ்கொயர் ஸோ திஸ் வந்து வி வாண்ட் ப்ரூ ஸோ திஸ் வெரி சிம்பிள் சார் நீங்கள் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த டயக்ராம் வந்து கரெக்டாக போட்டுக்கணும் யார் இருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள்